லாரி உரிமையாளர் சங்கம் தொடர்ந்து இந்த புதிய அரசு வந்த பிறகு பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அண்டு பொல்யூஷன் மினிஸ்டர் மூணு பேரை சந்தித்து தமிழகத்திலே தயார் செய்யக்கூடிய எம் சாண்டு தரம் இல்லாத இருக்குது, 4000 எம் சாண்டு க்ரஷரில் வந்து வெறும் 376 க்ரஷர்கள் தான் பொதுப்பணித்துறையால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன், அதிலேயே மீதி இருக்கக்கூடிய 3000 க்ரஷர்கள் தரமற்ற எம் சாண்டு தயாரிக்கிறாங்க, இதனால்தான் கேபி பார்க் போன்ற பில்டிங்கு பாலங்கள்லாம் உடையுது, தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது நாள் வரை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய 376 க்ரஷரில் இப்போ பார்த்திங்கன்னா 200 க்ரஷருக்கு மேலே ரினியூலே பண்ணல. அதிகாரிகளை கேட்டால் இது வந்து இரண்டு அமைச்சர் அதாவது நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறைக்குள்ளே இருக்கிற இன்ஃபைட்டுனால இது கனிம வளத்துறையில் வருதா நீர்வளத்துறையில் வருதான்னு இதனால் ரினியூல் பண்ணாத இருக்காங்க. அப்போது தமிழகத்தில் ஒட்டு மொத்தமாக தயார் செய்யக்கூடிய எம் சாண்ட் வந்து தரம் குவாலிட்டி செக்கே இல்லை, எந்த அதிகாரியுடைய அப்ரூவலும் கிடையாது. அப்போது தயாரிக்கப்படுகிற எம் சாண்ட் வந்து தரமற்றது என்பதை எங்கே போய் சொல்லுறது? அதே மாதிரி எம் சாண்டு தயாரிப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கான ரூல்ஸே இதுவரைக்கும் ஃப்ரேம் பண்ணல, கடந்த அரசோ 3 ஆண்டுகளாக எதுவும் பண்ணவில்லை. இந்த புதிய அரசு வந்த பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இதுவரைக்கும் புதிய அரசோ அதுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கவில்லை. ஒரு எம் சாண்டு தயாரிக்கிறவரு ஏதாவது ஒரு தவறு பண்ணுறாருனா அந்த க்ரஷர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், அதாவது இந்த க்ரஷர் தவறு தரமற்ற எம் சாண்ட் தயாரித்தாங்கன்னா அவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம், 2-1 வருடம் வந்து அந்த க்ரஷரை மூடுறது, இது மாதிரி சட்டத்திட்டங்களே இல்லாமல் எம் சாண்டு தயாரிக்கப்படுது. இப்பொழுது மணல் வந்து அரசு மணல் விற்பனை துவங்கியிருக்கிறாங்க, ஆனால் 8 மாவட்டத்துக்கு ஒரு மணல் குறைதா இருக்குது. அப்போது மேக்ஸிமம் 80% இந்த தரமற்ற எம் சாண்டு தான் மக்களுடைய அறியாமையால் வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள், இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து திரு சீஃப் இன்ஜினியர் பில்டிங்ஸு மிஸ்டர் விஸ்வநாதன், அவர், அதுக்கப்புறம் அவருடைய எஸ்சி, அவருடைய இஇ வாசுதேவன் போன்ற 4 அதிகாரி தான் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக்க வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி வந்து மெரினா காவல் நிலையத்தில் அவர்கள் மீது வந்து தன் கடமை செய்ய தவறினாங்க, இவர்களால் பல உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பொது சொத்துக்கு பங்கம் விளைவிக்கிறார்கள், வரும் காலங்களில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் தரமற்ற எம் சாண்ட் தயாரிக்கப்பட்டு அந்த பில்டிங் இடியும் நிலையில் இருக்குது, இல்லை இடிந்து பேரிழப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் முதல் குற்றவாளியாக சீஃப் இன்ஜினியர் விஸ்வநாதன், பாலகிருஷ்ணன், அகிலன் போன்றவர்களை சேர்க்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட்டு மெரினா காவல்நிலைய ஆய்வாளர்கிட்ட கொடுத்துருக்குறேன். ஆகவே இதை தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது, ஏன்னா தரமற்ற எம் சாண்டு தமிழகம் முழுவதும் தயாரிக்கப்படுது. அப்போ இதை தடுக்கவே இல்லைன்னா அப்போ மக்கள் வந்து அறியாமல் இந்த எம் சாண்டு வச்சு தான் வீடு கட்டுறாங்க, கையில் சொரன்னாவே பில்டிங் கொட்டுது. இதை தடுக்கணும்னா முதல்ல இதை அனுமதிக்கிற இந்த அதிகாரிகள், இதுக்கு பொறுப்பு இருக்கிற அதிகாரிகள் மீது இது மாதிரியான காவல் நிலையத்தில் வழக்கு பதிவுப்பட்டு கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுக்காக தான் இன்றைக்கி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்.